வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இன்றைக்கு வந்து சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடணும்னு சொல்லி ஏற்கனவே முடிவு பண்ணேன். அதுக்காக இன்றைக்கி நம்மோடு கூட பெயிண்டிங் கான்ட்ராக்டர் செல்வம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் எப்படி இந்த தொழிலில் கடந்து வந்தார், அவருடைய தொழில் எப்படி போய்கிட்டுருக்கு, பெயிண்டிங்கில் இப்போதைக்கு அவருடைய அப்டேட்டு அட்வான்டேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு சில காரியங்களை நம்ம இன்றைக்கி ஸ்பெஷல் வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். அவருக்கு நம்ம கூட தேங்க்ஸ் சொல்லிடுவோம் வந்ததுக்காக. சரி, இப்போ ஒரு சில கேள்விகளை அவரிடத்தில் நம்ம கேட்போம். இது கண்டிப்பாக உங்களுக்கு புதிய கட்டிட கட்டுகிறவங்களுக்கும் ஏற்கனவே வீடு கட்டினவங்களுக்கும் கண்டிப்பாக உதவியாக இருக்கும். இந்த வீடியோ குறித்து கூட கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அப்படி கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இப்போது நம்ம அவரிடத்துல கேள்வி கேட்க ஆயத்தமாகும். சரி, வணக்கம். இப்போ அந்த பெயிண்டிங் தொழில் வந்து நீங்கள் எவ்வளோ நாளாக அந்த தொழில் இருக்கீங்க? 15 வயசில் வந்தேன். 15 வயசு, இப்போ எத்தனை வயசு? 47 வயசாக இருக்கு. 47. அப்போனா 32 வருஷமாக அந்த 32 வருஷமாக அந்த இதை பார்த்து பெயிண்டிங் தொழிலை பார்த்துட்ருக்கீங்க. சரி, இந்த தொழிலுக்கு வருவதற்கு காரணம் எப்படி, எப்படி நீங்கள் இந்த தொழிலுக்கு வந்தீங்க? ஏன்னா நிறையா வேலைகள் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு சில ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தொழில் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் பெயிண்டிங் வந்து நீங்களாம் ஆசைப்பட்டு தொழில் பழகணும்னு சொல்லி வந்தீங்களா, இல்லை எப்படி வந்தீங்கிறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து சிறுபிள்ளையிலேருந்து ஒரு 15 வயசுலேருந்து வேலை பார்க்க ஆரம்பித்தேன். சரி, இப்போ ஒவ்வொரு வேலையாக பார்த்தேன். சரி, அப்போது வந்து எனக்கு எந்த வேலையுமே பார்க்க பிடிக்கல. சரி சரி, எல்லா வேலையுமே ஒரு 5 மாதம் 10 மாதம் பார்த்தேன். எந்த வேலையும் பிடிக்காது. சரி, ஆனால் ஒரு நாள் என்னுடைய ஃப்ரெண்டு அவர் வந்து பெயிண்டிங்களை பார்த்தாரு. சரி, அவர் என்னை கூப்பிட்டாரு. சரி சரி, அப்போ வந்து பெயிண்டிங் வேலையில் சம்பளம் வந்து அப்போது 25 ரூபா. சரி, அப்போ நான் வேலை வேலை பார்க்கும்போது 12 ரூபா கொடுத்தாங்க. அதனால் இதில் 25 ரூபா கொடுக்குறாங்கன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான். போனேன். சரி, போய் அப்படியே எல்லா வேலைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டேன். சரி, இதில் வந்து எல்லா வேலையுமே உங்களுக்கு தெரியுமா, இல்லை இன்னும் நீங்கள் பழக வேண்டியது கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்க? எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு தெரியும். ஓரளவுக்கு, ஏன்னா வந்து எல்லாமே கற்று தேர்ந்தவங்க யாருமே கிடையாது. நான் இப்போ வந்து கொத்தனார் தொழிலாக இருந்தாலுமே இன்னும் ஒரு சில காரியங்கள் நம்ம கற்றுக்கொண்டு தான் நம்ம இருந்து கொண்டே இருப்போம். எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. அதனால் பழகிக்கிட்டே இருப்போம், தெளிவாக நம்ம நாளைக்கெல்லாம் தெளிவாகிட்டே இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து ஆரம்பத்தில் நீங்கள் வந்த நாட்களில் வந்து வேலை பழக நாட்களில் வந்து சுண்ணாம்பு தான் எல்லோரும் வீட்டுக்கு அடிச்சிருப்பாங்க, அப்படிதானே? சுண்ணாம்பு தான் எல்லோரும் அடிப்பாங்க. அந்த சுண்ணாம்பு அடித்ததுக்கும் இப்போ அடிக்கிற அந்த ஒயிட் சிமெண்ட் இந்த கலருக்கும் எப்படி என்ன வித்தியாசங்கள் இருக்குது, அதை கொஞ்சம் சொல்லுங்கள். நான் வேலைக்கு வரும்போது சுண்ணாம்பு கல், ஆமாம், அந்த கல்லை ஊற போட்டு நைட்டு ஊற போட்டுருவோம். போட்டு காடையில் ப்ரெஸ்ஸுன்னு அடிக்கணும். நாங்கள் விளாட்ற நாட்களில் வந்து மட்டை, தென்னை மட்டை. சரி, நைட்டு ஊற போட்டுருவோம். காடையில் வந்து அதை நல்லா நச்சு நல்லா கம்பி கட்டை வச்சு கட்டி ப்ரெஸ் மேலே ஆகும். சரி, அதை வச்சு தான் நாங்கள் விளையாடிப்போம். அப்போ வந்து அது அந்த காலத்தில் அது வெளில வந்து எல்லா வீட்டிலும் அடிப்பாங்க. சில பணக்காரங்க வீட்டில் தான் எட்டு அளவுக்கு டிஸ்டம்பர் அடிப்பாங்க. இப்போதான் அந்த எமர்சன் தப்பம் எல்லாம் வந்து நான் பழகிற டயத்தில் சின்னாம்பு தான் அடிப்போம். சின்னாம்பு தான், சின்னாம்பு கல், சின்னாம்பு கல். அதுக்கப்புறம் பவுடர் வந்துச்சு. சரி, இப்போ அந்த சின்னாம்பு கல் இப்போ இருக்கா, அதை பற்றி அதை வச்சு எதுவும் வேலை பார்க்குறீங்களா? சின்னாம்பு கல் வந்து இப்போ அவ்வளோ யாரும் அடிக்கிறதே அடிக்கிறது இல்லை. ஏன்னா அது நிறையா வேலை இருக்கும். சரி, அதை போட்டு ஊற வைக்கணும், 14 ஊற வைக்கணும், ஊற வைக்கணும், அரசு அது வேலை டைம் ரொம்ப ஆகும். இப்படியே அரசிக்கிட்டே இருப்பீங்க? இப்படி அரசிக்கிட்டே இருப்போம், அது நேரம் ஆகும். அதனால் இப்போ இருக்கிற பட்ஜெட்டுக்கு மக்களுக்கு வந்து உடனே கரைச்சி உடனே அடிக்கணும். அது அரசாங்கத்துக்குலாம் நேரம் கிடையாது. இப்போ வந்து ரெண்டாவது கழிவும் ஆகும், பாதி இது போயிடும். அதனால் இப்போ வந்து மக்கள் என்ன செய்யறாங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக வேலை செய்யணுமோ அவ்வளோ வந்து கொண்டு வந்துட்டாங்க. சரி சரி சரி, ஓகே. இப்போ வந்து புது கட்டடத்துக்கு என்ன அடிக்கணும் ஃபஸ்ட்டு? புது கட்டடத்துக்கு வந்து கட்டடம் கட்டி முடிச்சிருக்கோம். சரியா, கட்டடம் கட்டி முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து என்ன அடிக்கலாம் அதுக்கு? புது கட்டடத்துக்கு வந்து என்ன அடிக்கலாம்னா நம்முடைய பட்ஜெட்டை பொறுத்து நம்ம
நம்மகிட்ட பணம் நிறையா இருந்தால் நம்ம வந்து முதலாவது ஒழிச்சுண்டு போட்டு அடிச்சிடணும். சரி, நல்லா சாணக்களை போட்டு தேய்ச்சி விளக்க மாட்டை தட்டி தண்ணியை நினச்சிட்டு ஒரு ஓட்டு கம்ப்ளீட்டாக அடிச்சிடணும். சரி, அடுத்து ஒரு வாரத்துக்கு அதை நினைக்கணும். சரி சரி, இப்போ யாரும் அதை நினைக்கிறது கிடையாது. நாங்கள் வேலை பார்த்த நாட்கள் வந்து நினச்சோம். இப்போ சம்பளங்கள் கூடிடுச்சு, சீக்கிரமாக பாலை காய்ச்சி வீட்டுக்குள்ள வர்றதுனால சரி சீக்கிரமாகவே ஒழிச்சுண்டு அடித்து உள்ள வந்துட்டோம். இப்போ முதல் வந்து அந்த ஒழிச்சுண்டு அடிக்கணும். சரி, அடுத்து ரெண்டாவது ஃப்ரேமர். சரி, ரெண்டாவது ஓட்டு அடித்து அப்படியே சன்னல் கதவுக்கு பெயிண்ட் போட்டு அப்படியே உள்ளே வந்துடலாம். சரி, இது வந்து குறைஞ்ச பட்ஜெட். குறைஞ்ச பட்ஜெட் நீங்கள் குறைஞ்ச பட்ஜெட்டை விட்டுருங்க. நம்ம வந்து முறைப்படி என்ன செய்யலாம் மட்டும் சொல்லுங்கள். முறைப்படி வந்து புது கட்டடத்துக்கு என்னன்னா, முதலாவது சாணக்களை வைத்து தேய்ச்சி அலசிட்டு சரி ஒயிட் சுண்டு ஒரு போட்டு அடிக்கணும். அதுதான் அடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஒயிட் சுண்டு சரி எல்லாம் கேட்டுக்கோங்க, ஃபஸ்ட்டு ஒயிட் சுண்டு தான் அடிக்கணும். சரி, அடுத்து ரெண்டாவது நம்மகிட்ட பணங்கள் கம்மியாக இருந்தால் அதே ஒழிச்சுட்டு ரெண்டாவது ஓட்டு அடிச்சுக்கணும். அடிச்சுட்டா ஓகே, நல்லா செய்யணும். லைஃப்பாக இருக்குன்னா ஃப்ரேம் அடிக்கணும். சரி, ஒரு ஓட்டு ஃப்ரேம் அடிக்கணும். அடுத்து நீங்கள் உங்களுக்கு நல்லா லைஃப் நல்லா கிடைக்கும்னா வாழ்க்கை அப்போ போட்டு அதில் நிறையா கம்பெனி இருக்குது. நம்ம என்ன கம்பெனினாலும் வாங்கி அது ரெண்டு ஓட்டு சீலிங்கு செவரு எல்லாம் சேர்த்து ரெண்டு ஓட்டு வைக்கணும். சரி சரி, அதை வச்சுட்டு அதை வந்து என்ன செய்யணும், வாட்டர் பேப்பரை வச்சு நல்லா கரகரகரன்னு நல்லா பிசுறாமல் தேய்க்கணும். சரி, தேய்ச்சி அதை நல்லா அலசி விட்டுட்டு ப்ரெஸ்ஸை வச்சு அடிக்கிறது. ரோலர் ப்ரெஸ்ஸுட்டு வச்சு அடிக்கிறது தரந்துக்கணும். சரி, ரோலர் அடித்தோம்னா பினிஷிங் நல்லா அதனால் புது வீட்டுக்கு இது செய்யலாம். இப்போ உடனே வீட்டுக்குள்ளே போகணும்னா சரி ஃப்ரேம் அடிச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து அப்படியே கதவு விட்டுறோம். சரி, இல்லை நீங்கள் ஒரு அவசரம் இல்லைன்னா இதை நீங்கள் ஒரு ஒரு வருஷத்துக்கோ ரெண்டு வருஷத்துக்கோ நீங்கள் அப்படியே விட்டுருவோம். இதுதான் புது வீட்டு கூட உருமணும். சரி சரி, அப்படியே சென்னல் கதவில் வந்து பெயிண்டிங் போட்டுருக்கோம். சரி, இப்போ நான் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கோம், வீடியோவில் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அது கரெக்டாக மட்டும் நீங்கள் சொல்லணும். அதாவது என்ன அப்படின்னா, புது கட்டடத்துக்கு ஒயிட் சிமெண்ட் அடிக்கணும் ஃபஸ்ட்டு, அடிச்சுட்டு அடுத்து கப்பம் பார்க்க திறந்தா அடுத்து பட்டி பார்த்து ப்ரைமர் அடித்து எமர்சன் அடிக்கலாம். அப்படி பட்டி பார்க்கல அப்படின்னா ஒயிட் சிமெண்ட்டுக்கு மேலே ப்ரைமர் எமர்சன் அப்படி எதாவது அடிக்கணும் சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது கரெக்ட் தானா? அது கரெக்ட். ஓகே சரி, இப்போ புது கட்டடத்துக்கு வந்து முறைப்படி சொல்லப்போனால் ஒரு 6 மாதம் கழிச்சு தான் கலரை அடிக்கணுன்றீங்க. ஆமாம் ஆமாம், அதுதான் முறை, அதைத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம புது கட்டடம் வந்து மணல் சிமெண்ட் எல்லாம் போட்டு கட்டியிருக்கோம், அது செட் ஆகிறதுக்கு வந்து ஒரு 6 மாதம் கண்டிப்பாக ஆகும். இப்போ நம்ம ஒயிட் சிமெண்ட் மட்டும் அடிச்சுட்டு விட்டுறோம், அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 6 மாதம் கேப்பில் பார்த்தீங்கன்னா கட்டிடத்தில் அங்கங்கே கிராக் இருக்கும், அங்கங்கே ஒரு சின்ன வெடிப்பு காக்கா வெடிப்புலாம் வரும். இது வந்து எதுக்கு அப்படின்னா, நல்லா கட்டிடம் செட்டாகிருக்கும், இந்த மணல் சிமெண்ட் எல்லாம் நல்லா செட்டாகிருக்கும். அதுக்கு பிறகு எந்தெந்த இடத்துல அந்த வெடிப்பு இருக்கிறதோ அந்த இடத்துல நம்ம லப்பம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு ப்ரேமர் அடித்து நம்ம எம்எஸ்என் அடிச்சிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங்காக இருக்கும். ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி யாரும் பண்ணுறது கிடையாது, ஒரு சிலர் முறைப்படி செய்கிறாங்க. அப்படி உடனே கலர் அடிக்கிறதுனால தான் அந்த வெடிப்புகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, அதை வந்து சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆமாம் சரி ஓகே, அதனால் கலர் அடிக்கிறது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி அடிக்கலாம் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ வந்து என்ன அப்படின்னா, ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ வீட்டுக்குள்ள குடி போயிடுறாங்க, ஏற்கனவே ஒரு இடத்துல வீட்டில் வாடகைக்கு இல்லாத ஒத்திக்கி ஏதாவது இருப்பாங்க, அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க, வந்து அடுத்து ஒரு 6 மாதம் கழிச்சு மறுபடியும் திங்ஸ் எல்லாம் தூக்கி வெளியே வைக்கிறோமே, அது ஏன்னா வீடை ஒதுக்குறது தான் பெரிய வேலை. வீடு ஒயிட் வாஷ் பண்ணுறது வந்து சின்ன வேலை தான், ஆனால் உள்ளே இருக்கிற ஜாமானை ஃபுல்லாக எடுத்து வெளியே வச்சு மறுபடியும் தூக்கி உள்ளே வைக்கிறது தான் பெரிய வேலை. அதனால் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, உடனே கலர் அடித்து உள்ளே வச்சிட்டோம்னா அடுத்து திரும்ப மாற்ற வேண்டியதுன்னு நினைக்கிறாங்க. அதனால் என்ன, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? அது வந்து நம்மளுடைய தொகுதிப்படி செய்யலாம். சரி சரி, ஆனால் கட்டடத்துக்கு லைஃப் கிடையாது. கட்டடங்களை வந்து சில கட்டடங்களில் வந்து புரியுது, காரணம் வந்து உடனே கலர் அடிச்சிடணும்னா அந்த கட்டடத்தில் காயிற தன்மை வந்து இல்லாதனால அந்த உள்ள வெட்டின் பாத்ரூம் இந்த சைட்லாம் அப்படியே தண்ணி ஓரமாக கழுக்கட்டு எல்லாத்துக்கும். நம்ம இதெல்லாம் வந்து இன்ஜினியர் சொன்னபடி கரெக்டாக 6 மாதத்துக்கு காயை விட்டுட்டு அடித்தோம்னா இந்தமாரி ஓரடிக்கிற காரியம் வராது. சரி சரி சரி, அதனால் நம்ம வந்து மேக்சிமம் 6 மாதத்துக்கு காய விட்டு அடித்தா நல்லது. சரி, இல்லைன்னா இது வந்து உங்களுக்கு உரிய வாய்ப்பு. சரி சரி, கடைசியாக ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து
முதல் சுண்ணாம்பு அடிச்சிருப்பீங்க, அடுத்து செம் செம் போட்டு அடிப்பீங்க, எம்எஸ்எம் ப்ரைமரு பட்டி பார்ப்பீங்க, பெயிண்டிங் எல்லா வேலையும் இருக்கும். இதில் உங்களுக்கு பிடிச்ச வேலை இருக்குது, எந்த வேலையை விரும்பி நல்லா பார்ப்பீங்க? அதாவது ப்ரைமர் அடிக்கிறவங்களுக்கு பிடிக்குமா, இல்லை எம்எஸ்எம் அடிக்க பிடிக்குமா, இல்லை பெயிண்டிங் போடுறது பிடிக்குமா, இல்லை லப்பம் பார்க்குறது பிடிக்கும், பட்டி பார்க்குறது பிடிக்குமா, எது உங்களுக்கு நல்லா பிடிக்கும்? இந்த வேலை வந்து எப்படின்னா ஒரு கலர், சரி, அது வந்து இன்ட்ரெஸ்டாக செஞ்சோம்னா எல்லாமே நல்லா இருக்கும். அருமை அருமை. அதே மாதிரி வீட்டுக்காரங்க வந்து ரொம்ப வந்து விரட்டக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக கொடுத்தாங்கன்னா அந்த வேலை வந்து நீட்டாக இருக்கும். இது நீங்கள் வேமாகமாக செஞ்சீங்கன்னா அந்த வேலைக்கு வந்து நீட்டாக இருக்கும். அதனால் நம்ம வந்து நல்லா நாலு பேர் நல்லா சொல்லணும், இதை வச்சு இன்னொரு கான்ட்ராக்ட் பிடிக்கணும்னு நினச்சோம்னா நம்ம பொறுமையாக நல்லா செஞ்சோம்னா ஃபினிஷிங் தரமாக இருக்கும். இதில் வந்து இன்னொன்று என்னென்னா, அங்கே என்ன தான் வந்து கொத்தனார் கட்டடத்தை கட்டி முன்னாடி பெரிய பாட்டு எலிவிஷன் எல்லாம் கொடுத்தாலும் அந்த பெயிண்டர் வீடு தான் இருக்குது. வீடை வந்து நல்லா அருமையாக லுக்காக காட்டுறது ஒரு இதெல்லாம் இருக்குது. அந்த லுக் இல்லாமல் காட்டுறதும் பெயிண்ட்ரு செலக்ட் பண்ணுற கலரில் தான் இருக்குது. ஏதாவது சரியில்லாத ஒரு கலரை செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கே வந்து கட்டடம் வந்து பார்க்குறதுக்கு லுக் இருக்காது, சரியா? அதனால் வந்து பெயிண்டர் கையில் தான் இருக்குது ஒரு கட்டிடத்தை வந்து நல்லா காட்டுறது. சரி, இன்னொரு கேள்வி கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது, அதனால் கேள்விக்கிட்டே இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, பார்த்து பேசு, வீட்டுக்காரன் போனதை பார்த்து பேசுகிறீங்க, இப்போ நீங்கள் கலர்லாம் செலக்ட் பண்ணுவீங்கல்ல, அது எப்படி நீங்கள் சொல்கிற கலரை அவங்க செலக்ட் பண்ணிடுறாங்களா, இல்லை அவங்க சொல்கிறதுபடி நீங்கள் செய்வீங்களா? ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம்னா சில பேர்த்துக்கு இந்த வீடோட டைரக்ஷன் பண்ணுறதுக்கே தெரியாது, அதனால் நாங்கள் அனுபவம் சாரினால என்னை கேட்போம், சரி சரி இந்த பெட்ரூமுக்கு இந்த கலர் அடிக்கலாம், ஹால் அடிக்கலாம், விருப்பத்தின்படியும் நேரில் சந்தித்து அந்த வீடியோ எடுக்கும்படி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, அவருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் நிறையா காரியங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு புது வீட்டுக்கு என்ன பெயிண்டிங் அடிக்கணும், அது எப்படியெல்லாம் அதனுடைய மெத்தட் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை நல்லா விரிவாக சொன்னார், கேட்டோம். இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. தொடர்ந்து நம்முடைய சேனலைங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். வர நாட்களில் நான் நிறைய வீடியோக்கள் வந்துகிட்ருக்கோம். வேறு எதுவும் பெயிண்டிங் ஒர்க்கு இருந்துச்சு அப்படின்னா என்னை நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள். இல்லை நான் விட்ட உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் எங்களால் முடிந்த அளவுக்கு பார்த்துடலாம்ல பார்த்து, ஏன்னா நமக்கு வந்து நிறைய ஊர்லேருந்து அழைப்பு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு பெயிண்டிங் அடிப்பதை குறித்து வசதி ஏற்பாடுகள் நாங்கள் செய்து கொடுப்போம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.